ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்த்துடலாம். இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதம் பிறந்து 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 17ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் திதிகளுக்கு லீவு கிடையாது. இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு திதி என்று சொல்லலாம். இன்றைய திதி அப்படி என்ன முக்கியமான திதி அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது. ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தியில் மாலைக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்குது. அந்த வழிபாடுகள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வழிபாட்டை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு இன்றைய நாள் மறக்காமல் செய்யணும். தீராத சங்கடங்களும் சீக்கிரமே தீர மகா சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு அந்த வழிபாடு செய்து விநாயகருடைய அருளை பெறுங்க. பொதுவாக ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி மகா சதுர்த்தியாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படும். இது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும். அப்படி வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது. அதுதாங்க இன்றைய நாள் மகா சங்கடகர சதுர்த்தியாக வந்திருக்கு. இன்றைய நாளில் விநாயகரை நாம் வழிபாடு செய்யக்கூடிய முறை வைத்து விநாயகருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதில் விநாயகரை இன்றைய நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெரியாதவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு வழிபாடு நான் சொல்கிறது போல் செய்து விநாயகருடைய அருளை பெறுங்க. வாழ்க்கையில் தீராத சங்கடங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சங்கடங்கள் சீக்கிரமே தீரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். ஆனால் அது தீருவதற்கு நம்மளுக்கு வழியும் தடையும் வந்து தொடர்ந்து இருக்கும். வழி கிடைக்காமல் தடை தொடர்ந்து இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக இருக்கும். இப்படி வாழ்க்கை வெறுக்கிறவங்கெல்லாம் இன்றைய மகா சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்து பாருங்கள். இது ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் தேய்பிறை சதுர்த்தியில் வரக்கூடிய இந்த தேய்பிறை மகா சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பானது. இன்றைய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் சங்கடங்கள் நீங்கும் என்று ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைய நாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க என்று சொல்கிறேன். இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இரவு வரைக்குமே வந்து தேய்பிறை மகா சங்கடகர சதுர்த்தியாக திதியாகவே டைம் இருக்குது. அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டை இன்றைய நாள் நீங்கள் காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்னால் இது போல் சங்கடகர சதுர்த்தியை சொல்லலாம். அதுவும் ஆவணியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியை சொல்லலாம். இந்த டைம் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில் வராமல் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கு. அதனால் எல்லாரும் லீவு நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாள் வழிபாடு அனைவருமே கடைபிடிக்கலாம். மகா சங்கடகர சதுர்த்தி நாளான இன்றைய நாள் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமானது பெருகும். தடைகளின்றி உங்களுடைய எல்லா காரியங்களும் தடையில்லாமல் உங்களுக்கு வெற்றியடையும். அதுதான் இன்றைய நாளுடைய சிறப்பே. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய இந்த ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தி யாரும் தவறவிடக்கூடாது என்று புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இந்த சதுர்த்தியில் இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். விநாயக சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தி யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது என்று ஜோதிடர்களே வந்து குறிப்பிடுறாங்க. இன்றைய நாளில் அதிகாலையில் நாம் எழுந்து நீராடி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரணும். அதன் பின்பு பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வரணும். வழிபாடு முடிந்தவுடன் தலையில் கொட்டிக்கொண்டு தோப்புக்காரனை போடணும். இது எல்லாமே நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு செய்யணும். இப்போ நாம் அதிகாலையில் எழுந்திருக்காமல் இப்போ ஒரு 9 மணிக்கு இந்த தாள்களை கேட்குறோன்னா இதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய சன்னதிக்கு போய் நான் சொன்னதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதிகாலையில் ஃபாலோ பண்ண முடியாட்டியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடியாவது ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக குளித்து முடித்துட்டு பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்கு பிள்ளையாரை வந்து 11 முறை எதையுமே வந்து நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பிள்ளையாரே போற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளம் வாருங்க.
அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காயை உடைத்து அங்கேயே அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கேயே தலையில் கொட்டி கொள்வது, தோப்புக்காரனை போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து செய்யலாம், தப்பு கிடையாது. ஸோ சதுர்த்தி விரதம் இன்றைய நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளக்கூடிய இன்றைய நாள் அத்தனை பேரும் பித்ரு தோஷம் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அது நீங்குங்க. ஸோ இன்றைய நாள் கோவிலுக்கு சென்று வந்ததும் ஒரு ஆளாக்கு பச்சரிசியை வந்து எடுத்துக்குங்க. அந்த பச்சரிசியை எடுத்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதை வந்து லேசாக உணர்கிற மாதிரி பச்சரிசியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட அந்த பச்சரிசியில் வெல்லம் வந்து கலந்துக்குங்க. வெல்லம் வந்து நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லம், இந்த மாதிரி எந்த வெல்லம் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் வெல்லம் வந்து அதில் கண்டிப்பாக கலந்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஓராளுக்கு அரிசிக்கு தகுந்தவாறு வெல்லத்தை வந்து எடுத்துக்கணும். வெல்லம் எடுத்ததுக்கு பின்னாடி வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்து ஒரு வாழைப்பழத்தை துண்டு துண்டாக அதோடு நறுக்கி அதையும் வந்து சேர்த்துக்குங்க. ஸோ சேர்த்து இதை மூணையுமே வந்து அப்படியே நல்லா உருண்டையாக பிசைந்து வைத்து கொள்ளுங்க. ஸோ இதனை வந்து நீங்கள் இன்றைய நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் செய்ய வேண்டியது. இதை செய்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு இருக்குள்ள அந்த இடத்துக்கு போய் அந்த பசுவுக்கு அந்த உருண்டையை தானமாக கொடுக்கணும். இன்றைய நாள் உங்கள் கைகளால் இந்த மாதிரி நீங்கள் சதுர்த்தியில் செய்து வரும்போது பித்ருதோஷம் இருந்ததுன்னா அந்த பித்ருதோஷம் விலகி நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் மறக்காமல் இதை இன்றைய நாள் செய்திடுங்க, நன்மைகள் பல உண்டாகும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனால் இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு தனி சிறப்பே இருக்குது. அதனால தான் இந்த சதுர்த்தியில் ஃபஸ்ட்டு பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் என்று இந்த உணவு கொடுக்கறத பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த உணவை மறக்காமல் கொடுத்து கண்டிப்பாக வந்து பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய பலனை வந்து பெற்றிருங்க. உங்களோட வீட்டை, உங்களுடைய பூஜாரையை நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு இன்று மாலை 6 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பூஜாரையில் விநாயகரை நினைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை இன்று மாலை பிடித்து வைத்து உங்களுடைய அந்த பூஜையை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல்நிலைக்கேற்ப நீங்கள் இன்றைய நாள் மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் பூஜை செய்தாலும் சரி, இல்லை உங்களால் முடியாது அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு கூட மாலையில் பூஜை செய்யலாம். விநாயகருக்கு உங்கள் கைகளால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து அதை படைங்க. ஸோ படைச்சி அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுங்க. அவ்வளோதாங்க, இந்த ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு பரிகாரம் தாங்க இன்றைய நாள் நீங்கள் மாலைக்குள்ளே செய்யணும். இதை செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விநாயகர் வந்து அருள் புரிவார், தீராத கஷ்டங்களை தீர்த்திடுவார். இது ரொம்ப எளிமையான பரிகாரம், ஒவ்வொருவரும் செய்வீங்க நான் நம்புகிறேன். ஸோ பசுமாட்டுக்கு அந்த தானம் கொடுக்கறதும் சரி, இன்று மாலை பிள்ளையார் பிடித்து வைத்து நாம் அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கறதும் சரி, அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து கொடுக்கும். இன்றைய நாள் இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை செய்தாலே நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரும். நம்மள பல பேருக்கு நம்மளோட சங்கடம் தீர்வதற்கு நிறைய வழிகளை தேடி போவோம், ஆனால் எந்த வழியிலுமே நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஆனால் இந்த வழியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது தான் ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து பிள்ளையார் வழிபாடு செய்கிறதுங்கிறது குடும்பத்தோடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ராரு. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லாருமே வீட்டில் இருப்போம். ஸோ எல்லாருமே இதை செய்யும்போது பிள்ளையார் வந்து குடும்பத்துக்கே வந்து சுபிட்சத்தை கொடுக்குற மாதிரியான கணக்கு, அதுதான் வந்து நான் சொல்கிறேன். அதே போல் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இந்த நீங்கள் வழிபாடு செய்கிறதாக இருந்தால் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது, அசைவம் சமைக்கவும் கூடாது. அசைவம் ஒரு பக்கம் சமைச்சு நீங்கள் சாப்பிடாமல் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு இந்த பரிகாரம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாலும் பலன் கிடைக்காது. அதனால் இன்று ஒரு நாள் அசைவத்தை வந்து தவிர்த்துக்குங்க. ஸோ மாதங்களில் மற்ற டைம் சங்கடகர சதுர்த்தியில் கூட நாம் மிஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியில் நம்ம அசைவம் சாப்பிட்டு விநாயகரை வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன வழிபாடெல்லாம் செய்திருங்க. நீங்கள் நாளைக்கிலேருந்து கூட நான்வெஜ் சாப்பிடுங்க, இன்றைக்கி மட்டும் சாப்பிட வேண்டாம். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், இந்த கண்டிஷனை சொல்லிட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இன்றைய சதுர்த்தியை பற்றி தெரிஞ்சு அவங்களும் இன்றைய சதுர்த்தியில் செய்ய வேண்டிய
முறையான பூஜைகளை செய்து பயனடையிட்டோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பயனடையலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இதே போல் நிறைய இந்த மாதிரி வீடியோலாம் போடப்படும், அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.